இன்றைக்கு நான் இவையலோடு சேர்ந்து நடந்து அந்த அனுபவத்தை பெற போறேன். எல்லாம் வந்து ஏத்த பாத என்னடா எனக்கு இப்பவே கலக்குதுடா. ஆல்ட்ட நடைய பாருங்க. ஹலோ, குட் மார்னிங். இந்த பஸ் போறதுக்கு இங்கால இந்த வீதியில் காணாது. சூரியகாந்தி பூ எல்லாம் இங்க ரோட்டு கரையிலே நிக்குது. இதுல எல்லாம் குளிச்சு கொண்டு உடுப்பு எல்லாம் துவைச்சு கொண்டு வந்தவ அங்கங்கே போயிருக்கும். பின்னால ஒரு ஆளு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டான் அருவி தண்ணி குடிக்க போறான். கூடுதலா எல்லாரும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும். அதுல பெரிய குன்று கீழ ஒரு வீடு ஒன்று கட்டி இருக்கணும். மலைக்கு நடுவில் ஒரு அருவி ஒன்று தெரியுது. பஸ் போய்க்க அப்படி கரையில தான் நிக்கணும். என்ன மட்டு மட்டா திடீரெண்டு பெருத்துட்டு சாமதியப்படுது. ஏலாது இப்ப இப்பதான் காலையில பிடிக்க தொடக்குது. சரியான வெயிலா இருக்கு, கையெல்லாம் வெறிய தொடங்குது. வெயில் ஏறதான் மண்டைக்குல கொதிக்க வலிக்கிறது. என்னாலே ஏலாது, முதல் நாளே இப்படியான்ற மாதிரி இப்ப போகுது. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ் புரோஃப் வந்து இலங்கையில் இருக்க 25 மாவட்டத்துக்கும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து 26வது நாள். முந்தநாத்து வந்து மஸ்கேலியாவால் சிவனொளி பாதை மலை ஏறிட்டு அப்படியே ஒரு ரத்னபுரி பக்கம் இறங்கினவ, அதுக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்து இந்த இடத்துலாம் தங்கினாங்க. வியூவை பார்த்தீங்கன்னா நல்ல வியூ அழகா வந்து ரசிக்கலாம், பறிக்க கூடாது. சரியா அப்படிங்கள் எல்லாமே இந்த காலெல்லாம் அவ்வளோத்துக்கு நோட. இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து ரத்னபுரி நகரம் நோக்கி நடக்க போறோம். கிட்டத்தட்ட 24-25 கிலோமீட்டர் காட்டுது. இன்றைக்கு நான் இவையலோடு சேர்ந்து நடந்து அந்த அனுபவத்தை பெற போறேன். அதுக்காண்டி யாழ்ப்பாணத்திலேருந்து வந்தனான். அதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்பவே இப்படியே மழை சுர தொடங்குது. என்ன சொல்றீங்க? இன்றைக்கு எங்களோட சாதனை பயணத்தில் இணைந்து சாதனை பயணவில்லை நீங்க நடப்பீங்க நம்பிக்கை இருக்குது. நடக்காடியும் பைக் இருக்குறதெல்லாம் மற்றது. இப்ப என்னன்னு சொல்ற, என்னதான் கால் கை பிரச்சனை தவண்டாவது, இந்த நான் சொன்ன அதாவது கால் பிரச்சனையா கூட தவண்டாவது முடிப்பேன். ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முடிப்பேன், அது தெரியும். நான் முடிக்க மாட்டேன். சரி, இப்ப நடைபயணத்தை தொடங்குறோம். இந்த ரூம்ல தான் தங்கி நாங்கள் கணக்க விலை எடுத்துட்டோம். ஆனா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இல்லை, ரெஸ்டாரண்ட் இல்லை, அதனால கொடுக்க தான் வேணும். அதோட இங்கே வியூவை பாருங்க. இதுலேருந்து பார்த்தா வந்து அந்த சிவனொளி பாதம் மேலே தெரியும். பார்க்க மட்டும்தான் தெரியும். இங்கே நண்பர்கள் எல்லாம் சரி. என்னடா நாம் வந்து நடக்கிற கேட்ட மாதிரி எல்லாம் சப்பாத்து இது ஸோ எல்லாம் போட்டிருக்கிறார். ஆனால் நடக்க மாட்டேன்னா நினைக்கிறேன். பார்ப்போம் பாருங்க. இப்போ தொடக்கவே வந்து ஏத்தம் எல்லாம் வந்து ஏத்த பாதை காடு மேடு மலை தாண்டி தான் நடக்கிறாங்க. அன்றைக்கு நாங்கள் வந்த நாளும் வந்து கிட்டத்தட்ட 9:30 ஆகிட்டு. சிவனொளி பாதமலையிலேருந்து பாம்பு பூச்சி காடுகளுக்கு இடையில தான் நடந்து வந்தவங்க. என்ன ஏத்தண்டெல்லாம் இருக்கு. என்ன ஏற்கனவே மலையிலேருந்து இறங்கினோடைய காலெல்லாம் சரியான அப்படி எங்களுக்கு. என்னடா எனக்கு இப்பவே கலக்குதுடா. இப்பதான் கொஞ்சம் இங்கால பார்த்தீங்களா, இங்கால எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வடிவுக்கு வைக்கிற மரம் மறைக்கிறாங்க. என்ன 20 ஸ்டெப் வைக்கவே விளக்குது. இங்கே வந்து 24 கிலோமீட்டர் தான். ஆனால் மேலே இறக்கம் வந்தபடியாக வந்து சரியான ஒரு களைப்பாக இருக்கும். அதோடு நடக்கிற தூரமும் வந்து கூடவாக இருக்கும். இங்கே தேயிலை தோட்டங்கள்லாம் பிளேண்டி ஒன்று தான் தேவை. சும்மா அந்த மாதிரி பிளேண்டி ஒன்று பார்த்திங்கண்டா. இதில் ரம்புட்டான் எல்லாம் காய்ச்சி விழுந்துருக்கு. இதுதான் அந்த ரம்புட்டான் மரம். இங்கால அதில் ஃபஷன் ஃப்ரூட் மரம் எல்லாமே வந்து நிற்கிது. நோமலா இது ஊரில் இருந்துருந்தா கடை போட்டிருப்பீங்க. என்ன ரம்புட்டாங்க கதடா கதடா ஆள்கிட்ட நடைய பாருங்க. கருவா என்ன என்ன வச்சாலும் வளரு. என்ன வச்சா என்ன வளரு? உன்னால தான்டா நான் 150 கிலோமீட்டர் சுற்றி வந்துடுறேன். என்னென்ன மஸ்கேலியாவில் ஏறிட்டு மஸ்கேலியாவில் தண்ணீர் ரூட்டில் தங்கிட்டு நுரேலியாவை போகிறாங்க. நுரேலியாவுக்கு என்னெண்டையா போகிற நல்லா இருக்காண்ண. விடிய காலமாக இந்த குளிரில் நடக்க அப்படி போட்ட தொப்பி கேட்டப் சௌபாய் மாதிரி இருக்கு. ஹலோ, குட் மார்னிங்.
உடையங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. இங்கே எனக்கு ஸ்கூல் எல்லாமே வந்து இருக்கு. எப்படி இருக்குது என்னது, இங்கே வந்து அருவி தான் கூடுதலாக இந்த மோட்டார் செலவுகள் தண்ணி பிரச்சனையிலவே இருக்கு. அதில் இந்த முன்னுக்கு தெரியுது மலையை உச்சிக்கு தான் ஏறிட்டு வந்துக்கிறாங்க தமிழ் ப்ரோஸ். இப்போவும் எடிட் பண்ணி கொண்டு தான் போகுதால், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே இல்லை. நான் வந்து ஏலாகட்டத்துல போன் அடிச்சு கொண்டு நினைக்கிறீங்க, எங்கடையா இருக்கீங்க, உங்களை ஒரு ஆள் சந்திக்க வரணுமாடான்னு சொல்லி இவங்கிட்ட சொல்லி சொல்லி படம் மறைச்சு சரி வரையில வந்து நாள் மத்தியெல்லாம் வெயிட் பண்றோம். ஏலாகட்டத்துல கீழதாட்ட அடிக்கிற பாக்கடா செலக்டர் ஆயிட்டோம். இதுதான் அந்த ரத்னபுரியால் இங்கால ஏற வாசல். நீங்கள் இறங்கினா இந்த பக்கத்தால் தான் இறங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால கொஞ்சம் கடைகள் இருக்குது, குடும்பங்களும் இருக்கணும். இங்கே கரையில எல்லாம் கடையெல்லாம் இருக்குது. சீசன் டைம்களில் இதெல்லாம் நல்ல ஒரு க்ரௌடாக இருக்கும். இப்போ சீசன் இல்லாதபடியாக எல்லாம் பூட்டி கிடக்கு. எப்போவுமே வந்து ஒரு மப்பான காலநிலையாக தான் இருக்குது. அடிக்கடி மழை பெய்யும். இப்போ நாங்கள் விரவம் வந்து மழை தூரி கொண்டு வந்தது இந்த இறக்கத்தை பாருங்க எப்படி என்ன அப்படி விடுறாங்க. இதில் பஸ் போகுது பாருங்க, இந்த பஸ் போகிறதுக்கே எங்களால் இந்த வீதியில் காணாது, அவ்வளவு சின்ன வீதியில் வாகனங்கள் விடுறது. இங்கே இருக்கிற அகலுக்கு பழைய இருக்குமா, ஆனால் கொஞ்சம் புதுசாக வந்தால் டேஞ்சர். இங்கே ஒரு ஆள் பின்பகுதியால் நடந்து போகிற கால் வந்து அவ்வளோத்துக்கு நோகும் இறக்கம், அதான் அவனுக்கு இயலாது. இவனுக்கு ஏலாட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த முன்னால் வாரவனுக்கு டேய் பஸ்ஸில் ஏற இதில் பிடிச்சி விடவா. எல்லார்ட்டையும் பெம்பலாக கேட்டான், பஸ்ஸில் ஏறவன்டா ஆட்டோவில் ஏறவன்டான். ஒருத்தர் சாகும் மட்டும் நாங்கள் பஸ்ஸிலையும் ஏற மாட்டோம், ஒன்றுலேயும் ஏற மாட்டோம் வேண்டுறாங்க. இஞ்சால கரையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த மாட்டுக்கு வைக்கிற புல்லுகள் அன்றைக்கு வரையக வெட்டி கொண்டு வந்தவ. இங்கேலையும் கூடுதலாக இது வந்து சூரியகாந்தி பூடா, இது தெரியலை. சூரியகாந்தி பூவெல்லாம் இங்கே ரோட்டுக்கரையிலே நிற்குது, நல்ல குளிர்மையாக இருக்குது. அங்கால அருவியோட சத்தம் அப்படியோ கேட்டுக்கொண்டே இருக்குது. இப்படியோ குளிர்மையாக இருந்தால் நல்லா. ஆனால் ரத்னபுரிக்கு போக வைக்க, நேற்று நாங்கள் ரத்னபுரி டவுனுக்கு போய் பொருட்களை வேண்டியது நாங்கள் தான். ஆனால் சரியான வைக்க இவனுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனையே இல்லை. இந்த பாருங்க சூரியகாந்தி பூ சொன்னான், இதில் சூரியகாந்தி பூ பூத்து கிடக்கு. ரோட்டு இந்த கரையிலே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்போ ட்ரெண்டிங் ஆனது சூரியகாந்தி பூ. ஆனால் இங்கே ரோட்டுக்கரையிலே போட்டு வச்சுக்கணும். தொடக்கத்துலாம் கொஞ்சம் களைப்பாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேற்று நாங்கள் வரைக்கும் இதில் எல்லாம் குளித்து கொண்டு உடுப்பெல்லாம் துவச்சி கொண்டு வந்தவ. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்காண்டு, அது அதில் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. அப்படி எங்கள் ஒரு மாதிரி நடந்து போகிறாங்க, சமாளிச்சு. எனக்கு இன்றைக்கு முதல் நாள் என்னபடியாக நான் கொஞ்சம் உற்சாகமாக நடக்கிறேன், நாளைக்கு படுத்துருவேன், அதை நான் இன்றைக்கே சொல்கிறேன். இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ மழை தூரிக்கொண்டதே இருக்குது, சின்ன சின்ன தூரெல்லாம் விழுந்து கொண்டிருக்கு. இதில் போகிற வழியில் இந்த கடையில் ஒரு பிளேன் டி ஒன்று அடிப்பை மட்டும் நிப்பாடிருக்கோம். நேரம் வந்து 8 மணி. எங்களோட வந்த கபிலாஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அடிப்பார். அவரும் வர்றதுக்காண்டி தான் காத்திருக்கிறோம். ஏன்னா வந்து விட்டுட்டு போயிடாது காலையிலாது, அதனால் இதில் நிற்கிறேன் கொஞ்சம் நேரம். என்ன நீங்கள் நடிப்போமா, அது நடக்கிறானா, என்ன சொன்னாலும் நடந்து வாரா. மேனியாகும் ஆஹாஹா. இதே அந்த தலையில் போட்டிருக்கீங்க, தலைமையில் போட்டுருந்தான். பிளேண்டி குடிச்ச நாங்கள் பிளேண்டி குடிச்சிட்டு அப்படியே பலிக்கிட போகிறோம். இதில் பாருங்கள் இந்த சிங்கள சாப்பாடுகள், இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேக் ஒன்று வச்சுக்கணும். தெரியுதா, இப்போ உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தோடனே இந்த மூஞ்சியில் பளிச்சென்று அடிக்குது பாருங்க. சூரிய ஒளி மழை பெஞ்சு வந்துருந்தபடியா, ஆனால் சூரியன் இங்கே உதிக்க தொடங்கிட்டு, சூரியன் உதிக்க தொடங்கின பிறகு சரியான ஒரு வெக்கையாக தான் இருக்கும் போல இருக்குது. இப்போ தான் சூரியன் ஏறி இருக்குது, வந்து கொண்டு இருக்கிறோம். நடக்க நடக்க தூரம் போகுதில்லை, ஏன்னா வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிறபடியாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரத்னபுரிக்கு இதிலேருந்து 19.5 கிலோமீட்டர் இன்னுமே இருக்குது. பாம்பு போல் நிற்குமோடா, குருவிட்டேன்னு தெரியல எனக்கு. இல்லை என்ன சொன்னால் குருவிட்டேன்னு சொல்லி அதில் எழுதியிருந்தேன், அதுக்காக வந்து இருந்தால்
அங்கங்கே போய் இறங்கியிருப்போம். அதுதான் நான் அதுதான் பயத்தில் இருந்தேன். மூன்று நாள் நாங்கள் வரைக்கு வேறு ஒரு பாதையுன்னு கண்டாங்க, ஸ்ரீ பாதைக்கு போகிற பாதையுண்டு. மேலேந்திரங்கேக்க வந்து ரெண்டு மூன்று பாதை பிரியுது. வெயில் வேறு பாதையால் போயிருந்தோம்னா வெயில் இன்றைக்கு சந்திச்சு இப்படி நடந்திருக்க மாட்டோம். ஆ, இப்போ நேற்று நாங்கள் பைக்கில் போய் ஒரு ரோட் ஒன்று பார்த்துனாங்கள், அந்த ரோட் தொடங்குது வேறு எப்படி இருக்குது. இது ஆரம்பம் மட்டும்தான், நாங்களும் போக போக இன்னும் பெரிய மரங்களும் நல்ல குளிர்மையாக இருக்கும். இப்படி எப்படி ஓகே சின்ன கிளி சிரிக்கும் ஓடி வந்தாள் என்னை மட்டும் அளவிட்டு ஓடி விட்டாள் கூட்டத்தோட. ஏண்டா இறங்குறதுக்கு அப்படித்தான் அழுக வர்றது வரல. நான் அழுகுறே அழுகிறேன் பாட்டு பாடின வந்து அந்த பாட்டுல வந்த மாதிரி தான் இப்ப நட போகுது. ரைட், இங்க பின்னால வாதிகள்னா பின்னால ஒரு ஆள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டோம். ஆள் ஏறண்டு காட்டுற பொருள் எங்கடா ஹெல்மெட் போடு. கவிலாசுக்கு ஏலாதாம், அப்போ காலெல்லாம் சின்ன விரல் ரெண்டுமே வந்து சரியாக வெட்டிட்டு, அதனால் ஆளை வந்து பைக்கில் ஏற்றினோம். வெயில் வந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு முன்னால் நிப்பினோம். ஹெல்மெட்டெல்லாம் கட்டி பாசலெல்லாம் போட்டினாங்க. திருப்ப எல்லாத்தையும் கலட்டிட்டு கபிலாஸை வழி அனுப்புகிறோம். கபிலாஸ் என்ன கட்டம் ஆ கதடா கதை கதைக்கு ஏலா ஓடிக்கிறா. ஓ அப்படி பத்திரமா போ. என்ன எப்படி ஃபீல் பண்ற மலையிலிருந்து விழுற அருவி தண்ணியும் குடிக்க போறா. கூடுதலா எல்லாரும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணும். ஆத்த மாதிரி இருக்கும் ஆத்தல் அந்த போத்திலுகள்ல போடுவீங்க மலையிலிருந்து வந்த தண்ணி உண்டு. அதான் எப்படி இருக்கு டேஸ்டா இருக்கா? முதன்மண்ணா குடிச்சு தெரியும் கூடுதலா இங்க இருக்கிறாங்க. கவிலாஸ் பாய் பூஜை ஓடிக்கிட்டு போகிறான். என்னென்னு சொல்கிறது அவனுக்கு வந்து வேணுமெண்டு வரையில் ஆளுக்கு ஏழு ஆகட்டம். சின்ன வீரல் ரெண்டுமே வந்து வெட்டிட்டு சபாத்தை போட்டு அதை அனுகிறான். நான் பஸ் ஏற போகிறேன்னு சொன்னான், ஆனால் அவன் போக மாட்டான். இன்றைக்கு ஆளை ரெஸ்ட் கொடுத்தா சரியாக இருக்கும், நாளைக்கு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இந்தில் பெரிய குன்று கீழே ஒரு வீடொன்று கட்டியிருக்கணும். நாங்கள் இதால் போகைக்கே எங்களுக்கு பயமாக இருக்கும், எங்கே இடிஞ்சு விழுதோண்டு. ஆனால் இதுக்கு கீழே வீடு கட்டி இதுக்குள்ள ஆக்கள் வசிக்கினேன். இங்கே வந்தால் இப்படி வித்தியாசமான அனுபவங்களை வந்து பெறலாம். இந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்களான்ட்டு சொல்லுங்கள். வேர்க்குது, லைட்டாக குளிர் தானே, வேர்த்தொன்னான்னு இருக்கு. இங்கே வாருங்க மலையை எப்படி இருக்குது, நல்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் வாரிங்க. என்ன படியா தான் தெரியாது, நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். தெரியுது வேறு இந்த நடுவில் வேறு அந்த மலைக்கு நடுவில் ஒரு அருவி ஒன்று தெரியுது பாருங்க. முக்காவாசி வீதிகள் இப்படி தான் காணப்படும். ரெண்டு பக்கம் வந்து பச்சை பசை உயர்ந்த மரங்கள், அதுக்கு நடுவால் ஒரு வீதி, அந்த வீதியால் தான் நடை. இப்படி கரையில் தான் நிற்கணும். ஏன்னா மட்டு மட்டாக தன் பாதைகள் இருக்குது அடிக்கடி, ஆனால் பஸ் வந்து கொண்டு தான் இருக்குது இங்கே. நேற்று நாங்கள் இந்த ரத்னபுரிக்கு போயேக்க இந்த பாதைகளூடாக தான் பைக்கில் போனாங்க. அப்போக்க நேற்றே ஜோசினா நாளைக்கு இதால் நடந்து வர புறப்பட்டு அதே மாதிரி நடந்து போய் கொண்டுக்கிறோம். இப்போ திடீரெண்டு குப்பண்டு ஒரு இருட்டு கொண்டு வந்தது இந்த வீதி, அவ்வளோ மரங்கள். நடந்து நடந்து இல்லாட்ட நடையும் மாறிட்டு
நீர் நக்கல் அடிக்கிறீரேண்ட அவற்ற நடவடிக்கை திறந்தான். இந்த பாதை வந்து இதோட முடியுது. இதுக்கு அங்காளனி வீடுகள் வரும் அப்படி இருக்கு தானே. இதில் வேறுங்க, இதில் ஒரு பாலம் உண்டு வருது. அதுக்கு பக்கத்துலேயே எங்கால சின்ன கடை ஒன்று இருக்குது. அச்சச்சோ, திருப்ப மழை தூர தொடங்கிட்டு. மழை எப்போ தூருது எப்போ நிற்கிறதுன்னு தெரியவே இல்லை. இந்த கிளைமேட்டே இப்படி தான் காணப்படுது. நல்ல குளிர்மையான இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை திடீரெண்டு பெருத்துட்டு எல்லாரும் கெட்டப்போ மாத்திட்டா குடையலும் இங்கால சாமந்தியப்பட்டு இங்கால ரெயின் கோட்டும் ஏன்னா மழை ஒரு கொஞ்ச நேரத்து தான் பெய்யும். அதனால இப்படி கொஞ்ச நேரம் பாதுகாத்துப்பட்டு முதல்ல எல்லாம் நீங்க இப்படி இதுகள் இல்லாம தானே போயிருப்பீங்க. என்ன மழை என்ற ஒரு இடத்துல ஒதுங்கி இருப்பீங்க, தான் வேண்டியிருப்பீங்க. என்ன கடுமழை இல்லை தானே? என்ன மழை வந்து இப்போ எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்லவே இல்லை. அதுபடியே நல்ல வெயில் அடித்தது, இப்போ மழை பெய்யுது. இனி கூட வெயில் பாருங்க, அப்புறம் அப்புறம் நிற்கிது. அதுதான் இந்த இனிஞ்சால தேவை இல்லை. பார்த்தீங்களா மழை அப்பளம் அதுக்கு பெழுத்துட்டு இன்றைக்கு குடைக்குள்ளே தான் பயணம். இப்போ தான் மழை பெஞ்சது, குடைய மடிக்கிறோம். அதுக்கு இடையில வெயில பாருங்க, ஒன்பது கிலோமீட்டர் நடந்து வந்துட்டான். ஏலாது இப்ப இப்பதான் காலையில பிடிக்க தொடக்குது. எப்படி சொல்றது, நாளைக்கு தான் இது இந்த எந்த நடை இந்த ஆபத்து தெரியும். இப்ப இதுல ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு, அதுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போறோம். இதை வந்து வீட்டோட சேர்ந்த கடையை வந்து இதில் அப்படியே இருந்துட்டு அதாவது இனிப்பா இருக்கு. வீட்டு வெளியிலே வந்து இப்படி ஒரு கடையை வந்து வச்சுருக்கேன். சாப்பாடு பனி சாப்பிட்றோம். பனிசன் பிளைன் சொல்லியிருக்கு. நடக்கேக்க எனக்கு தெரியலை, இடிக்கேக்க தானே இடுப்பு நோ தெரியுது. சும்மா பெண்ட் எடுக்குது. நடக்கிறேன்னு ஒரு ஆச்சரியமா பாக்கணும். இவன ஆஸ்பத்திரிக்கு கூட்டியா வச்சுனா பைக்கில் ஏறி சுற்றி திரிகிறேன். இப்போ நாங்கள் அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு வலிக்கிட்டோம். இப்போ வந்து நேரம் 10:45 ஆகுது. இப்போ இந்த இடத்துலேருந்து ரத்னபுரிக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் காட்டுது. ஆயே இதில் வேணுங்க, இந்த பக்கத்தால் நாங்கள் 15 கிலோமீட்டர் போகணும். ரத்னபுரி இப்படி கா போகணும். வெயில் ஏற தொடங்குது, வெயில் ஏற ஏற சாடிக்குது. லைக்குது அவ்வளோதுங்க. இதுதான் சரியாகவே இருக்குது சார். 12 மணிக்கெல்லாம் சொல்லி வேலை இல்லை. இல்லாது என்னாலே இல்லாது முதல் நாளே இப்படியான்ற மாதிரி இப்போ போகுது. இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா மலை. அந்த மலையில் வந்து விவசாயம் செய்யணும். அதில் வந்து கொஞ்சம் பேர் ரெண்டு வேலை செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். என்ன தக்காளி என்ன கட்டம் ஓகே எப்படியாவது கரை சேரணுமே. அது என்ன புல் வைக்கிறோம், அது வந்து தேயில வச்சா அப்புறான்னு இயற்கை விடாம அந்த புல்லு. அந்த புல்லாம் நட்டு அப்புறம் அப்படியே பசலி ஆகிதான் திருப்பி தேயில வைப்பான். இதெல்லாம் இப்போ தேயில கொண்டு வச்சிருக்கிறான். அது மங்கள கூட சொல்லித்தான் தெரியும், சொல்லித்தான் தெரியும். என்ன நடந்து நடந்ததே அரைஞ்சு கொண்டு தெரியும். வந்து கணக்கு அரைஞ்சிட்டீங்க. வெயில் ஏறதான் மண்டைக்குல கொதிக்க வலிக்கிறது. வெயில் ஏறதான் அவன் பறப்பான் பாருங்க. இப்ப எனக்கு ஒரு கால் ஓகே சொன்னேன், ஒன்று பழையபடி வந்துட்டு இந்த நோ இன்ஜன் ரங்கி இன்ஜன் ரங்கி இப்ப இது கணிக்குது. இன்னும் கொஞ்சம் போக கீழ ரங்கிச்சோ வெட்டிதான் அமர்த்தி வெட்டிதான். இந்த கால் ஓகே இஞ்சன் இது ஓகே, இதுதான் கொஞ்சம் இயலாது இயலாது என்னால இயலாது. உச்சி வெயில் வந்துட்டு பிளக்குது. அதான் 12 மணி ஆக போகுது. இவ்வளோ நேரம் மழையும் குளிர்கலையும் இருந்து நாங்கள் இப்போ தான் வெயிலை காண்றோம். சரியான வெயிலாக இருக்குது.
கையெல்லாம் வெறிய தொடங்குது. நான் விடிய கேட்டு நான் ஹேண்ட் க்ளோவ் போடுறான்டு இல்லை தேவையில்லை குளிர்றானுன்றது. ஆனால் இப்போ ஹேண்ட் க்ளோவுக்கு வேலை வந்துட்டு நீங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லை ஜேசிபி போட்டு அந்த வீதிகளுக்கு கரையில் இருக்கிற புல்லுகள் எல்லாம் வந்து ஜேசிபியால் வெட்டி வெட்டி போறினோம். சிலவில் மழை பெய்தால் வந்து மண் எல்லாம் சரிஞ்சு ரோட்டுக்கு விழுந்துடும். அப்படி விழுந்த இடங்களை அள்ளி அள்ளி போறினோம். இங்கெல்லாம் போக்குவரத்து பெரிய கஷ்டம்தான் மழை நேரங்களில். இடையில் மரங்களும் விழுந்து காணப்படும். இந்த இதைத்தான் இப்போ சரிப்படுத்திட்டு போயினோம். இங்கால இன்னுமே வந்து ரத்னபுரிக்கு 14 கிலோமீட்டர் இருக்குது, போய்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி 3 மணி 4 மணிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நல்ல காலம். இவங்க இன்றைக்கு ஏலாது ஸ்லோவாக நடக்கிறாங்க, இல்லாட்டி இவங்களுக்கு நான் ஈடு கொடுக்கலாது. அதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். எப்படி நடந்தாங்கன்னா நடப்பேன், இதை விட ஸ்பீடாக நடந்தால் நடக்கவே மாட்டார். சும்மா நான் சொல்லாட்டு இவையிட்ட சிங்களத்தில் சொல்லுங்கடா, நாங்கள் இலங்கை உள்ள நடக்கிறவன்ட்டு சொல்லிட்டாங்களே. என்னன்னு சொல்கிறேன் அப்பி ஒக்கம லங்காவே வாங்கி என்னவா அப்பி ஒக்கம லங்காவே வாங்கி என்னவா ஆ ஒரே பார்த்தாவே சறுக்கி விழுந்தா சாட்டி இங்கால சறுக்கி விழுந்தா சரி கரண்ட் மறந்தான். அப்பாடா இவ்வளோ நேரம் வெயில் ஒரு மரத்தை தேடி வந்தனாங்கள். ஒரு மரத்துக்கு கீழே வரத்தான் சொர்க்கம் தெரியுது. மரம் நடுங்கும் மரம் நடுங்கும்னு சும்மா சொல்லல, உண்மையிலேயே மரம் நாட்டோட கடும் வெயில் இப்படி பெரிய ஒரு மரம் ஒன்று கிடைச்சிருக்கா. அதில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போக போறோம். இவன் போய்த்தான் தீருவான் இருக்கிறான். நீயுமா? சரி நானும் பாரம் போறேன். நீ இருந்துட்டு வா பாய். தளபதியும் அப்பாளி நாங்களும் நடப்போம். என்ன பிரச்சனை? நான் வந்து ஒரு இடத்துல நின்றமண்டா அப்படியோ நிற்க சொல்லுது. கொஞ்சம் நடந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறோம்டா, நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் நிற்காமல் ரத்தினபுரியில் நிற்கோடும். இது வந்து சமதர ரோட்டு இல்லை, வளைஞ்சு வளைஞ்சு போகிறபடியே ஏத்தமுறை இருக்கின்றபடியே காலையெல்லாம் சரியான நோ. அது இந்த மாதிரி ஆட்டோக்கள்லாம் இங்கே ஓடி தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் சமாதானமான ரோட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து காப்பேட் காப்பேட்ன்றபடியே கொஞ்சம் லெவலாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்தது தேர் ரோட், அப்போ பெருசாண்டு லெவல் இல்லை. இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது நடக்கக்கூடிய மாதிரி. இந்த வெயிலுக்குல நிழலை கண்டா அதுதான் சொர்க்கம்ன்ற மாதிரி இருக்குது. அந்த தொப்பி ஒன்று போட்டனா தொப்பி போட அது தொப்பியும் ஹீட் ஆகி தலை இன்னும் பேருக்குது. அதுதான் தொப்பியை கலட்டிட்டேன். குடையை தான் என்னை பிடிச்சிடணும் போல். அப்பாடா ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டது நல்லது. அந்த தனியாக கொண்டா இங்கேவா, இன்னும் ஒரு சாமானம் எடுக்கணும் என் பேக்கில். எந்த எக்கச்சக்க தண்ணி வச்சுக்கிறீங்க வேண்டிங்களோ? அதே தாவன் எப்படி உனக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் என்ன? இந்த இடத்துல இருக்க உனக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் என்ன? பேக்கில் ஒரு பொருள் எடுக்கணும். இந்த தொப்பி கொண்டு கொண்டது நான் இது ஹெல்மெட்டுக்கு போடுறதான். இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கு. போட்ட உடனே கொஞ்சம் நல்லா இருக்கு. இது அந்த ஹெல்மெட்டுக்கு முன்னால போடுற தொப்பி கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். வெயில் வந்து 2 கிலோமீட்டர் இருக்கா முன்னுக்கு போய் நில்லுங்கடா, ஏதாவது வேணா கோல் அடிப்போம்ட்டு சொல்லி சொல்லி அனுப்பினது. எந்த பைக்கில் தான் போகிறாங்க. என்ன ஹட்டம் சின்னவன்? வெயில் 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 கொளுத்து தானே. திருப்பன் ஒரேலியா போமா? ஆக குளிர் நிலவரத்தில் தொப்பியை கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. இப்போ வந்து பின்னால் பார்த்தீங்களா கரடு முரணாட வீதிகள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கொடுக்க இப்படி தான் காணப்படுது. என்னட்டு சொல்கிறாது, எனக்கு வெயிலாக வந்துட்டு அவங்களுக்கு சொல்லாது அடகி கொண்டு நடந்து போகிறேன். துட சரியான உது அதோட சப்பாத்து போட்டுக்கணும் தானே அடிப்பாதம்.
அதுவும் வந்து சரியாக நோவுது. இன்றைக்கு போய் ரூமில் படுத்தால் தான் உண்டு, அதோட இடுப்பு நோறது பெருசாக இப்போதைக்கு தெரியலை. ஒரு இடத்துல இருந்தால் தான் நோ தெரியும். ஆனால் இன்றைக்கு முழுக்கெல்லாம் நடந்து முடிக்கணும். முதல் நாளே நான் மோட்டர் சைக்கிள் ஏற விரும்பலை, நடந்து முடிக்கிறேன்.